மலை ஏறும் வீரர்களுக்கு அதனுடைய முகட்டை அடையிறது லட்சியமா இருந்தாலும் மலை அடிவாரத்திலிருந்து அவங்க எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் அவங்கள அந்த உயரத்துக்கு கொண்டு சேர்க்கும். அதுபோல வாழ்க்கைங்கிற மிக நீண்ட பாதையில வெற்றிங்கிற லட்சியத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியும் உங்களுக்கு வலு சேர்க்கும். கவனம் சிதறாமல் உங்களோட லட்சியத்தை நோக்கி உத்வேகத்தோட உற்சாகத்தோட உங்களை டிரைவ் பண்ணும். அப்படி ஒரு வெற்றிகரமான குதூகலமான நிறைவான வாழ்க்கைக்கு இந்த நாட்டுடைய யோகம் abundantly blessed us, waiting to guide us. Welcome everyone, this is Rajeshwari from Swatantra School of Yoga Coimbatore, boosting your immunity through yogic techniques, a series of videos like இன்னைக்கு ரெண்டு effective breathing practices பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிராணாயம and breathing practices இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேள்விகள் வந்துட்டு இருக்கு, அதுக்கான விளக்கம் பார்த்துடலாம். சுவாசங்கிற செயல் இந்த உடல்ல நிகழ்றதுக்கு த்ரீ குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒன்னு டயஃப்ராகம் மசில்ஸ், ரெண்டு இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், மூணு அப்டோமினல் மசில்ஸ். இந்த த்ரீ குரூப் ஆஃப் மசில்ஸ் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், சுவாச தசைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இவைகளை முறையா ட்ரெயின் பண்றதுக்கு இந்த பிரீதிங் ப்ராக்டிசஸ் ஹெல்ப் பண்ணுது. அதனால உடலினுடைய தேவையில்லாத காற்று கழிவுகள் வெளியேற்றப்படுது. சுவாச பாதை, காற்று பைகள், மூச்சு குழாய்கள் தளர்வுபடுத்தப்படுது. லங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது பிராணவாயு உட்கொள்ளக்கூடிய நுரையீரலினுடைய திறன் ஆழப்படுத்தப்படுது, விரிவாக்கப்படுது. இது எல்லாம் நடந்ததுன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா சூட்டப்பாயிடும். இத்தனை செயல்கள் உள்ள சீரமைக்கிறதுக்காக நம்முடைய பாடி, ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் சிங்க்ரனைஸ் பண்ணி இந்த பிரீதிங் ப்ராக்டிசஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிராணாயம டெக்னிக்ஸ் நேரடியாக நம்முடைய உயிர் ஆற்றலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து மார்ஜரி ஆசனா அல்லது கேட் போஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரீதிங் டெக்னிக் பார்க்கலாம். நம்முடைய யோகிகள் இயற்கையை, விலங்குகளை, பறவைகளை பார்த்து தான் ஒரு ஒரு ஆசனத்தையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் ஒரு பூனை தன்னுடைய சோம்பலை முறிக்கிறதுக்காக தன்னோட பாடியை இப்படி ஸ்ட்ரெச் பண்றது நீங்க பார்த்துருப்பீங்க. அதை ஒத்து இருக்கனால இந்த ஆசனத்துக்கு மார்ஜரி ஆசனா, அதாவது கேட் போஸ் அப்படின்னு பேர். சிட் இன் வஜ்ராசனா, அபார்ட் யுவர் நீஸ், டேக் லோவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் நீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நீ, ஸ்டாண்ட் ஆன் த நீ. இன்ஹேல், லுக் அப், breathe in, look up, lower the back, exhale, arch your back, your chin on the chest. மூச்சுள்ள இழுத்துக்கிட்டே மேலே பாருங்க. உங்க கீழ் இடுப்பு தசைகளை கீழ் நோக்கி இறக்குங்க. breathe out, உங்க தாடை நெஞ்சில படணும், முதுகு நல்லா மேல் நோக்கி உயரணும். inhale up, feel the nice massaging effect in your lower back. Exhale, suck your abdomen, breathe out completely. சுவாசத்தை முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இழுத்து விடுங்க. சுவாசம் உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளியில் விடுறதுக்கும் குறைஞ்சது 4-5 வினாடிகள் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. 5-10 சுற்றுகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆசனம் பயிற்சி பண்ணும்போது முழங்கைகளை மடக்கிடக்கூடாது. பாடியை மேலேயும் கீழேயும் உயர்த்தி இறக்கணுமே தவிர முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிடக்கூடாது. வஜ்ராசனில் உட்கார முடியாதவங்க நேரடியாக போஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். முட்டி போட்டு நிற்க முடியலன்னா ஒரு தின் பில்லோ போட்டு அது மேலே நின்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் டெக்னிக், அது பேர் வியாக்ராசன், டைகர் போஸ். புலியுடைய பாடி மூவ்மெண்ட்டை ஒத்ததாக இதை அமைச்சிருக்காங்க. ஸ்டாண்ட் ஆன் த நீ, இன்ஹேல் ரைட் லெக் அப், எக்ஸேல் இன், breathe in, out, breathe out, in. கழுத்து, ஷோல்டர், ஸ்பைன், லோவர் பேக் இவைகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸை நீக்கி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த தசைகளில் இருக்கக்கூடிய வலியை குறைக்குது, டோன் பண்ணுது. இந்த ரெண்டு ஆசனங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்களை மூடி முழு விழிப்புணர்வோட கவனத்தோடு பயிற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோனோட ஃபைனலாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட், கோவிட் நோய் தொற்றுனால இந்த சமுதாயம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. உங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்துக்கிட்டு இந்த டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு
எங்களுடைய சின்சியர் கான்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.